சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகையை முன்னிட்டு பிரபல பின்னணி பாடகர் லதா மங்கேஷ்கர் மற்றும் தமயி ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் லதா மங்கேஷ்கர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக தம்மால் பிரதமருக்கு ராக்கி கயிறை இந்த ஆண்டு அனுப்ப இயலவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் கொரோனாவை கட்டுப்படுத்தும் பணியில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி நாட்டிற்காக கடுமையாக உழைத்து வருவதாக பாராட்டியுள்ள லதா மங்கேஷ்கர் கொரோனா விழிப்புணர்வு தொடர்பான பிரதமரின் பேச்சுக்களை நாட்டு மக்களால் ஒருபோதும் மறக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் பிரதமர் நாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் லதா மங்கேஷ்கரின் உணர்ச்சிப்பூர்வமான வாழ்த்து செய்தி தமக்கு மிகுந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் வாழ்த்துக்களுடன் இந்தியா புதிய உச்சத்தை அடைவதோடு வெற்றியையும் அடையும் என்று குறிப்பிட்டுள்ளார் லதா மங்கேஷ்கர் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட நாள் வாழவும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதேபோன்று ஆன்மீக தலைவர் அமிர்தானந்த தமையை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்காக தலைச்சிறந்த பணிகளை ஆற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு பணியாற்றுவதற்காக பிரதமருக்கு இறைவன் ஆசி எப்போதும் கிடைக்க வேண்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அமிர்தானந்தமயிக்கு பதிலளித்து பிரதமர் வெளியிட்டுள்ள மற்றொரு ட்விட்டர் பதிவில் நாட்டிற்காக பணியாற்ற தமக்கு வாய்ப்பு கிடைத்தது பெரும் கவுரவம் மற்றும் உரிமை என்று தெரிவித்துள்ளார் அமிர்தானந்தமயி மற்றும் நாடு முழுவதும் உள்ள பெண்களின் வாழ்த்துக்கள் தமக்கு மிகுந்த வலிமையை அளிப்பதாகவும் நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு இவை அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்